ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கீரையை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நான் அளவு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நான் இந்த கப்பில் தான் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். இன்னொரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு போட்டுக்கிறேன். இப்போது ரெண்டுத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நான் ஒரு கட்டு கீரை தான் எடுத்திருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 4 தக்காளி போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது அரைக்கீரை எடுத்திருக்கேன். அரைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கீரையை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்புக்கு தான் தண்ணி தேவை, அதனால் அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இப்போ மூடிட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரணும். இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கு. கீரை பருப்பு எல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ கரண்டிலே நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு இல்லையா? எல்லாமே நல்லா வந்து வெந்திருக்கு. எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் தாளிக்க வேண்டிய பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அப்புறம் கீரை எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். எனக்கு காரக்குழம்புக்கு இல்லை எனக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து இந்த டைமில் வந்து எடுத்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான ஒரு கலவையில் இருக்குது. இதை நீங்கள் வந்து இப்போயே நாங்கள் வந்து தண்ணியெலாம் ஊற்றாமல் இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். எனக்கு கூட்டு இப்போதைக்கு தேவையில்லை. நான் இப்போ எனக்கு குழம்பாக தான் தேவை, அதனால் நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். எனக்கு ஏன்னா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆறினோன்னே கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகிடும், அதனால் எனக்கு இந்தளவு எனக்கு பதம் இருந்தால் போ. இப்போ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம சாதத்தோட நம்ம அது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் புளியெலாம் ஊற்றலை. புளி ஊற்றக்கூடாது. நம்ம தக்காளி இதை நிறையா ஆட் பண்ணாலும் அதுலேயே வந்து நம்ம புளிப்பு சுவை இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பரான சுவையான உங்களுக்கு ஒரு கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.